நம்ம முன்னாடி ஒரு தாயும் மகனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரெண்டே பேர் தான் சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு உஷா நந்தினிக்கு 2009 ஃபெப்ரவரி மாதத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்து 3 தான் நான் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க உஷா நந்தினி. என்ன நடந்ததுன்னு அவங்களே கேட்போம். 3 நல்லா இருந்தோம் மேடம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமனார் என்ன பண்ணார், நீ தனியாக இருக்க வேண்டாம் ஒன்றா வந்துரு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஏன் தனியாக வச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னன்னாங்க, நீ இப்போ தனியாக இருக்க வேண்டாம் ஒன்றா வந்துரு. மாமனார் சொன்னார், சரி நான் வரத்துக்கு ரெடி, அந்த வீடு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க வீடியோ எடுத்தன்றீங்க ரூமில். என்ன வீடியோ? நானும் எங்க அவங்க வீட்டுக்காரன் அவளும் ரூமில் இருந்தது வீடியோ எடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா யாரு? அவங்க மாமனார். என்ன மனுஷமா இவர்? அப்புறம் அவங்க குவார்ட்டர்ஸில் இருந்தாங்க, ஒரே ரூம், அதில் ஒரு ஹாலு கிச்சனு. அங்கே போயிட்டு இவ்வளோ அப்பப்போ அங்கே இட்டுன்னு போவாங்க. சரின்னு கூட்டின்னு போன உடனே பெட்ரூமில் இருந்தால் படுத்துட்டு, அது ரூமு, இது ஹாலு, இது கிச்சன், அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கேருந்து மிஸ் கால் கொடுக்குது குழந்தைக்கு. என்னம்மாக்கா எனக்கு பயமாக இருக்குது உள்ளே இருக்கிறதுக்கு, கதவு திறந்தே தான் இருக்கும், கதவுலாம் கிடையாது அதுக்கு. அப்புறம் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இவன் அந்த இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறா வெளியே. நைட்டு சொன்னாங்க அந்த நேரத்தில் என்னால் வெளியே வர முடியல. சரி நாங்கள் இருந்து காலையில் நான் வந்துட்டேன். வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட. எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன், முதல்ல அவர்கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் கூப்பிட்டு கேட்குறேன்னாரு. சரின்னு கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொல்கிற வார்த்தையாக இது